வாட் இஸ் யுபரிமே ஃபிடி? யுபரிமே ஃபிடி அப்படின்னா கன்சிடரேஷன் இன் குட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லலாம். கன்சிடரேஷன் இன் குட் ஃபெய்த் என்ன, நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஃபிடியூசரி ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் புரோக்கரை பார்த்துட்டு எனக்கு இந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேரை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, சொந்த ஷேரையே வெளியே வாங்கி கொடுத்ததாக சொல்லி ஏமாத்துறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டாவது, கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ். இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது பக்காவாக கொடுக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக கொடுக்கணும். அதாவது ஏமாற்றக்கூடாது, கிளைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏமாற்றக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் இந்த ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணும்போது இந்த சேல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் பொய்யான தகவல்களை சொல்லக்கூடாது. அதே மாதிரி மேரேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட்டு, மேரேஜ் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிவிட்டு மேரேஜ் பண்ணுவான், கடைசியாக ரெண்டு நாள் கழித்து பார்த்தா மாப்பிள்ளைக்கு ஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றக்கூடாது. இதெல்லாம் யுபரிமா ஃபிடிக்குள்ளே வரும்.